நவம்பர் மாதம் 16 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 134:1-3 முடிய உள்ள வசனங்கள். இந்த இரவு நேரத்தில் உம்முடைய இல்லத்தை நோக்கி ஒரு குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்முடைய ஊழியராகிய நாங்கள் மீண்டும் ஒரு விசை அப்பா உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திரே, எங்களை பராமரித்திரே, எங்களை சுமந்து கொண்டீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி வரைக்கும், இந்த தருண நிமிடம் மட்டும் நீ உம்முடைய மகிமையுள்ள கரம், உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களை நடத்துகிறது ராஜா. அப்பா, நாங்கள் தனியாய் நடக்கவில்லை, நாங்கள் தனியாய் வாழவில்லை. இதோ இந்த நாள் முழுவதும் நாங்கள் தனிமையாய் இந்த நாளை தொடங்கி, இந்த நாள் முழுவதும் தனிமையாய் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்றால், பலவிதமான சோர்வுகளுக்கும் பலவீனங்களுக்கும் துன்ப துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாக இருப்போம். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டியிருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்தும் இந்த நிமிடம் மட்டும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால், அப்பா வாழ்வை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஜீவனை நாங்கள் ரசித்து ருசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பா உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே, இந்த நொடி மட்டும், இந்த தருணம் மட்டும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் உமது மகத்துவத்தை, உம்முடைய மேன்மையை அறிக்கையிடுகிறாரே. அந்த சங்கீதக்காரரோடு நின்று கொண்டு நாங்களும் கூட உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை அறிக்கையிடுகிறோம். அப்பா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு, இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் இணைந்து கொண்டு, உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகள், துதிபலிகள், அப்பா உன்னத உயிருள்ள ஜீவனுள்ள அப்பா திருப்பலிகள் எல்லாவற்றோடும் இணைந்து கொண்டு, இந்த இரவுவல்ல உமது புகழை நாங்கள் பாடுகிறோம், உமது புகழை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஐயா, அப்பா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் நீர் மாத்திரமே, எங்களுக்காக மறித்த தெய்வம் நீர் மாத்திரமே. எங்களோடு, எங்களுக்காக உயிர்த்து, எங்களுள் வாழ்கின்ற, வசிக்கின்ற, எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. தகப்பனினும் மேலாக, தாயினும் மேலாக, எல்லா உறவுகளிலும் மேலாக எங்களை நேசிக்கின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. அப்பா, நாங்கள் பிறக்கும் முன்பே, நாங்கள் உருவாகும் முன்பே எங்களை நினைவு கூர்ந்த தெய்வம் நீர் மாத்திரமே. எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை உள்ளங்கைகள் வரைந்திருக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே. நீர் மாத்திரம் எங்களை நினைவில் கொள்ளவில்லை என்றால், உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தவில்லை என்றால், ஆண்டவரே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, நாட்களுக்கு முன்பாக நாங்கள் கீழே விழுந்து மடிந்திருப்போம். ஆண்டவரே, இந்த நாள் மட்டும், இந்த நிமிடம் மட்டும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் இந்த இரவு வெள்ளை ஏறெடுக்கிறோம். ஐயா, நீர் எப்பொழுதுமே எங்களை தேடி வருகிற தெய்வம், எங்களுக்காக உம்முடைய இதயம் துடிக்கிறது என்பதை இதோ இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் கூட எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, அப்பா இன்று சக்கேயுனுடைய வாழ்க்கையை நீர் தேடி வந்தீரே. அப்பா, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பு ஊற்றப்பட்டதால, அந்த மகனுடைய இருதயத்தில் உம்முடைய அன்பு ஊற்றப்பட்டதுனால, இதோ உம்முடைய இருதயம் அந்த மகனுக்காக ஏங்கி தவித்தபடினால, இதோ உம்முடைய பார்வை அவர் மீது பட்டபடியினால, இதோ அவருடைய உள்ளத்தில், அவருடைய இல்லத்தில் நீங்கள் வந்து அந்த மகனுடைய அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றினீரே. மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தின் ஆவியை கொடுத்து உமக்காக வாழும்படிக்கும், உம்முடைய அன்பை ருசிக்கும்படிக்கு நீர் மகனை மாற்றினீரே. அப்பா நன்றியோடு கூட உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளில் சக்கேயோய் தோ தன்னுடைய வீட்டிற்கு அவனுடைய வீட்டில் நீர் தங்கி, அப்பா அவனுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்த போல, இதோ இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே.
சக்கையை உமை பார்க்க விழைந்தான். இதோ தன் குட்டையானவன் என்பதை உணர்ந்திருந்தபடியினால தன்னுடைய வாஞ்சியின் நிமித்தமாய், ஏக்கத்தின் நிமித்தமாய், ஆசையின் நிமித்தமாய் ஆண்டவரே அந்த மரத்து மேலே ஏறி நான் எப்படியாவது ஆண்டவரை காண வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு அந்த ஏக்கத்தோடு உமை தேடினான். இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து எவ்வளவாயினி என்னை நேசிக்கிறாய், எவ்வளவாயினி என்னை வாஞ்சிக்கிறாய், எவ்வளவாய் என்னை நீ அன்பு செய்கிறாய் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சக்கையினுடைய வாழ்க்கையின் மூலமாக கேட்கின்றீர். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மை உண்மையாகவே நேசிப்போம் என்றால், உண்மையாகவே நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் என்றால், ஏதாவது ஒரு வழியில் உண்மை கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்மை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோட ஆசையோடு நாங்கள் உண்மை தேடுவோம். ஆண்டவரே, எவ்வளவோ தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த குடும்ப வாழ்க்கைகளாக இருக்கலாம், சமுதாய வாழ்க்கையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் துன்பம் துயரங்களும் எங்களுக்கு முன்பதாக நின்றாலும், எங்களுடைய கண்களை நாங்கள் உம்மீது விட்டு நாங்கள் பிரிய உம்மீது பதிய வைத்த கண்களை நாங்கள் திருப்பி எடுக்க மாட்டோம். ஆண்டவரே, சக்கேயை போல எப்படியாவது எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு அந்த ஏக்கத்தோடு நாங்கள் உண்மை தேடும்படிக்கு இந்த இரவு வேளையில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. அப்பேற்பட்ட அன்புனால, அப்பேற்பட்ட பரிசுத்த அன்புனால எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா. இதோ இன்றைய நாளிலும் கூட எலையாசர் வழியாக ஆண்டவரே வைராக்கியமாக நாங்கள் உண்மை நேசிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். யூத திருச்சட்டத்தில் ஆண்டவரே பன்றி இறைச்சி உண்பதை தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருக்கையில் அதை உண்ணுமாறு எலையாசர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். அவருக்கு தெரிந்தவர்கள் அவர் உண்ணப்போகும் இறைச்சியையே அவரே தயாரிக்கலாமே. இதன் மூலம் வெளிப்பார்வைக்கு இறைச்சி போன்று இருந்தாலும் உள்ளுக்குள் வேறொன்றை வைத்து கூட உண்ணலாமை என்று வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த போதும் கூட அவரோ தன்னுடைய முடிவிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல், இறைச்சியை உண்ணாமல் சித்திரவதை கருவியின் முன் சென்று தன் உயிரை தருகின்றார். ஆமாண்டவரே, இப்படியாகத்தான் உம்மீது வைத்திருந்த அந்த அன்பை, அப்பா அந்த வைராக்கியம் நிறைந்த அன்பை இதோ அவர் வெளிப்படுத்தினார். அப்படியாக எல்லா மக்களுக்கும் எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் திகழ்கின்றார். ஆமாண்டவரே, மாசுபடிந்தராய் வாழ்வதையும் விட மதிப்புடையவராய் இறப்பதே மேலானது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து வாழ்ந்தவர் இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்ற மறைநூல் அறிஞரான எலையாசர். அப்பேற்பட்ட வைராக்கியம் நிறைந்த அன்புனால இயேசுவுக்காக மறிக்கவும் தயாராயிருக்கக்கூடிய அந்த அன்புனால, தெய்வீக அந்த பரிசுத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, சக்கையவே விரைவாய் இறங்கி வாரும், நான் உன் உள்ளத்தில் உன்னுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி சக்கையுடைய வீட்டில் நீர் வாழ சக்கையுடைய குடும்பத்திற்கு வர நீர் பிரியப்பட்டீரே. அப்படியாக எங்களுடைய குடும்பத்திலும் கூட வாரும், எங்களுடைய குடும்பத்திலும் கூட தங்கும். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு ஆசையோடு எங்கள் தகப்பனாக, எங்கள் ஆண்டவராக, எங்கள் மீட்பராக உம்மை நோக்கி நாங்கள் அப்பா கூவி அழைக்கிறோம். எங்கள் இல்லத்தில் தங்கும், எங்கள் உள்ளத்தில் தங்கும், எங்கள் சமுதாயத்தில் தங்கும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் எங்கள் நாட்டு மக்கள் மத்தியில நீர் வாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான வேதனைகள், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள், வியாதிகள், இழப்புகள் எல்லாவற்றிலும் இதோ உம்முடைய பிரசன்னம் தங்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்தில் எங்களுக்கு உம்மை என்றால் ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு நிரந்தரமான சொத்து எதுப்பா? நிரந்தரமான அமைதி, சமாதானத்தை உம்மை என்று வேறு யாரால் கொடுக்க இயலும் ஆண்டவரே? இந்த இரவு வேளையில் நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கண்மலை, நீரே எங்களுக்கு கேடயமும் கோட்டையும் கற்பாரையும் சுகமும் பலனும் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் பாதத்தில் வருகிறோம். ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இயேசுவே உம்முடைய கரத்தில் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் பாரங்கள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள், திருமணமாகவில்லை, மகனுக்கு மகளுக்கு திருமணமாகவில்லை, கட்டி முடிக்கப்பட வேண்டிய வீடு இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை, நாங்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை, நல்ல வீடு இல்லை, எல்லாம் சொத்து சுகமும் இருந்தும் இருதயத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கிடைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடைய போராட்டங்கள், விட்டு கொடுக்க முடியவில்லை, அன்பு செய்ய முடியவில்லை, குடும்பமாய் சேர்ந்து செபிக்க முடியவில்லை, பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு தனிமை மட்டும்தான் மிச்சம்,
என் அருகில் அநேக பேர் இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் எப்போதுமே வேறு ஒரு ஒரு வெறுமை. இதோ என்னுடைய தோல்விகளை குறித்து, நான் சந்திக்கின்ற சவால்களை குறித்து எத்தனையோ பேர் என்னை பரிகசிக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் துணையாய் நடக்க எனக்கு யாருமில்லை என்று சொல்லி பல்வேறு வேதனைகளோடு போராட்டங்களோடு இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனுடைய மகிமையுள்ள கரத்துக்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மகளை அஞ்சாதே, மகனை அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மகன் மகளுடைய இருதயத்திலும் என் தகப்பனீர் பேசுவீராக. பலனற்று இருக்கிற இருதயங்களுக்கு ஒரு புதிய பலனை நீர் கட்டளையிடுவீராக. சோர்வுற்ற நெஞ்சங்களுக்கு உம்முடைய அன்பின் நாட்டினால புத்துயிரை நீர் கொட்டளையிடுவீராக ராஜா. வாழ்க்கையினுடைய பல்வேறு சுமைகளினால நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் எனக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு கடினப்பட்டு உழைத்தாலும் கையில் பணம் இல்லை. வறுமை மட்டும்தான் மிச்சம். ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். மருத்துவ வசதிகளுக்கு மருத்துவ சென்று உடல் நலனை பார்ப்பதற்கு எனக்கு வசதி இல்லை என்று சொல்லி பல்வேறு நிலையில் பரிதபித்து கொண்டிருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற எல்லா சகோதரிகளையும் தெய்வ வேலையில் நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமை அப்பா, உம்முடைய திரு காயங்களிலிருந்து வழிந்தோடி அந்த மகா பரிசுத்தமுள்ள திரு ரத்தம், எங்களை சுகப்படுத்தும் ரத்தம், எங்களுக்கு விடுதலை தரும் ரத்தம், நாடி நரம்புகள் எல்லும்பும் மச்சைகள் யாவற்றிலும் பாய்ந்தோடுவதாக. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமையினால ஒரு புதிய பலனை, ஒரு புதிய ஆற்றலை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. இந்த இரவு வேலையில் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் நீர் பேசி அவருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துவீராக அப்பா. சக்கேயுடைய குடும்பத்திற்கு வந்தது போல எங்களுடைய குடும்பத்திற்கும் மாறும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திற்கும் சமாதானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. மனமாற்றத்தின் ஆவையை தாரும் ஆண்டவரே. சக்கேயுவை போல உங்க கூட நெருக்கமாய் வாழக்கூடிய, உமை பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாரோடும் பகிர்ந்து வாழக்கூடிய, உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையினால் எங்களை நிரப்பும்படிக்கு இந்த ஜப வேலையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு வேலையில எங்களிடம் உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், அப்ப மரண படுக்கையில் இருக்கின்றவர்கள், ஐசியூல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், வெள்ள பெருக்கினால் இந்த மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய நாட்டு தலைவர்கள், எங்களுடைய தமிழக தலைவர்கள் எடுக்கிற முயற்சிகள், இந்த வெள்ள பெருக்கின் காலத்தில் ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், எல்லா மக்களும் நலமாய் வாழ வேண்டும், எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லாரும் எதிலும் குறைபடாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கூட என் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஞானம் நிறைந்த இதயத்தை, விவேகம் நிறைந்த உள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்து, நீர் கொடுத்த அதிகாரத்தை அப்பா முற்றிலுமாய் உண்மையோடு அவர்கள் செயலாற்றி முடிக்க, உமக்கு பிரியமான ஊழியர்களாக அவர்கள் வாழ்ந்து முடிக்க தேவையான நம்முடைய தூய் ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க மறந்து போன காரியங்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்து நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் ஜெபிப்போம் என்று எங்களுடைய ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் இயேசுவே ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புங்க. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல், புதிய பலன் பெற்றவர்களாக உங்கள் கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஏறெடுத்த ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.